தமிழ்நாட்டில் சமீப காலமாகவே கொஞ்ச நாளாகவே பயங்கரமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா விஜய் அரசியலுக்கு வர்றது தான். ஸோ இந்த விஷயம்தான் தமிழ்நாட்டில் பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தது. பல மக்களோட எதிர்பார்ப்புக்கு இப்போ வந்து ரிசல்ட் கிடைச்சுன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு கரெக்டாக ஒரு மத்தியான டைமில் விஜயோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து போஸ்ட் வருது. என்னன்னா அவங்களோட புதிய கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதோட பேர் என்னன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கட்சிக்கான எதிர்பார்ப்பு, இதுக்கான வேலைகள் எல்லாம் நிறைய நடந்தது. ஸோ என்ன ரீசன், இதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து இதுதான் கடைசி படம், இப்ப பண்ற படம் தான் கடைசி படம் அப்படின்ற மாதிரி டாக்ஸும் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன ஏது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உடனே பூஸ்ட் அப் ஆகும். ஸோ என்ன ஏது அப்படின்றத பார்க்கலாம். ஹாய் கேங்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் சொன்னாலே அவரை பத்தி நம்ம பெருசா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா அவரை பத்தி தெரியாதவங்க யாரும் கிடையாது. விஜயோட ஆக்டிங்கும் சரி, அவரோட படங்களும் சரி, அவரோட வசூலும் சரி, எல்லாமே பயங்கரமா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இருந்திருக்கு வசூல் எல்லாமே. ஸோ ரீசெண்டா லியோ படம் ரிலீஸ் ஆச்சு, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பண்ணுச்சு. ஸோ வித்தின் வீக்ல வித்தின் டேல வந்து இவ்வளவு ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரி பல கோடிகள்ல ரெக்கார்ட் அடிச்ச ஒரு படம் வந்து லியோன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இவர் வந்து சினிமாக்குள்ள இருக்கிறப்ப ஒரு கணத்துல விஜயோட அப்பா வந்து விஜய் வந்து அரசியல் கூட்டிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்து கொண்டு வர்றாரு. ஸோ அந்த டைம்ல தான் விஜய் வந்து அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு ஒரு டாக் வருது. ஸோ அதுக்கப்புறம் விஜய் நற்பணி மன்றம் தெரியுமா, அதுக்கு எல்லாமே அவங்க அப்பா என்ன பண்றாரு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நற்பணிகள் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஸோ அந்த டைம்ல விஜய் வந்து அரசியலுக்கு வர மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டல, எங்கேயுமே காட்டல. ஸோ அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரியே காட்டிக்கல, பட் அவங்க அதை அவாய்ட் பண்ற மாதிரியான ஒரு சில சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சது. சரி, எந்த ஒரு விஷயத்துல ஈடுபாடு இல்லாத மாதிரி இருந்தாங்க. சென் எந்த ஒரு சோசியல் மீடியாலுமே விஜய் ஆக்டிவாவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ரெக்கார்ட் பண்ணிச்சு. அந்த அக்கௌண்ட் எதுக்காக அப்படின்னா அவரோட ஒரு அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு சின்ன ஸ்டெப் தான். ஏன்னா அவர் ஒரு அரசியல் வராரு அப்படின்னா எல்லாமே சொல்லணும், மக்களுக்கு வந்து சேரணும் அப்படின்றப்ப அந்த ஒரு இன்ஸ்டா ஐடி வந்து ஓபன் பண்றாங்க. அதுலதான் வந்து அபிஷியலான விஷயங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அதுக்கப்புறம் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா மாவட்ட லெவல்ல இருக்க நல்ல மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிரைஸ் பண்றது. சோ அந்த அந்த ஈவெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப விஜய்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் சொல்லலாம், அரசியல் சார்பா இருக்கிற ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். அது வந்து அரசியல் சார்பா சொல்லல, பட் அது வந்து ஒரு முதல் படி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய பணிகள் வந்து ஆரம்பிச்சது. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து போய் சேர ஆரம்பிச்சது. ஈவன் இப்ப தூத்துக்குடியில வந்து வெள்ளம் வந்தது, அதுக்கு நிவாரண பொருட்கள் அண்ட் சென்னையில வந்ததுக்கு அதுக்கு நிவாரண பொருட்கள் சொல்லிட்டு விஜய் நற்பணி மன்றத்தோட செயல்பாடுகள் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குது. தென் அவர் வந்து கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரு இருந்தது. பட் கட்சியோட பேர் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லா நிறைய பேருக்கு வந்து தாட்ல இருந்துட்டு இருந்தது. சோ அப்போ ஒரு விஷயம் வந்தது, தமிழக முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு பேர் வந்தது. இந்த கட்சி தான், இந்த பேர் தான் வைக்க போறாங்க அப்படின்ற ஒரு டாக் ஆல்ரெடி இருந்தது. நானும் தான் நம்பிட்டு இருந்தேன், எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆச்சு. பட் இப்ப ரீசெண்டா அவங்க வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்க விஜய். இன்னைக்கு காலையில நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இன்னைக்கு எப்படி இருந்தாலும் பேர் வந்து ரிலீஸ் பண்ணிருவோம், கட்சியோட பேர் வந்து அறிவிப்பு வந்துடும், எல்லாரும் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லி விஜயோட நற்பணி மன்றத்தில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நியூஸ் வந்து போகுது. சோ எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க. சோ இன்னைக்கு ஆப்டர்நூன் வந்து பாத்தீங்கன்னா விஜயோட நற்பணி மன்றம் வந்து ஒரு சின்ன அறிக்கையோட ரிலீஸ் பண்றாங்க. சோ அந்த அறிக்கை என்ன அப்படின்றத படிச்சு காமிச்சிடலாம், ஏன்னா அது ரொம்ப முக்கியம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது. சோ தமிழக வெற்றி கழகம் அதுதான் இவங்களோட கட்சியோட பேரு. சோ இவங்க என்ன சொல்றாங்க, அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருகிறது, நீங்கள் அனைவரும் அறிந்ததே. இருப்பினும் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டும் இயலாத காரியம், அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது. தற்போதைய அரசியல் சூழல் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே. நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒரு புறம் என்றால் நம் மக்கள் சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் என்று இருபுறமும் நம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்துக்குமான முட்டுக்கட்டைகள் நிறைந்துள்ளன. ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனை உடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் ஏங்கி வருகின்றனர் என்பது நிரசமான உண்மை. மிக முக்கியமாக அத்தகைய அரசியல் நம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் சார்ந்து இந்த மனுக்கேற்ற பிறப்பிற்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பால் அனைவரும் சமம் என்கிற சமத்துவ கொள்கை பற்றும் உடையதாகவும் இருக்க வேண்டும். இத்தகைய அடிப்படை அரசியல் மாற்றத்தை மகளிர் ஏகோபித்த அபிமானமும் அன்பும் பெற்ற முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால் தான் சாத்தியப்படுத்த முடியும்
அப்படின்னு போட்டு தமிழ்நாடு வெற்றி கழகம் போட்டு தமிழ்நாடோட சிம்பிள் போட்டு இருக்கு அவங்களோட லோகோ. ஸோ அவங்க லோகோ வந்து இதுதான் நினைக்கிறேன், தமிழக வெற்றி கழகம் போட்டு தமிழ்நாடு போட்டு இருக்கு. ஸோ அவங்களோட கட்சியோட கொடி என்ன அப்படின்றது எனக்கு இன்ன வரைக்குமே தெரியல, கரெக்டாக தெரியல, கீழே லோகோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு. ஸோ அவர் இன்னைக்கு மத்தியானம் போட்ட போஸ்ட் இதுதான். இந்த அறிக்கை கூட இன்னொன்று சேர்த்து சொல்லியிருக்காங்க என்னன்னா, இந்த படம் வந்து மக்கள் பணி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப தூய்மையான ஒரு பணி. ஸோ அந்த பணிக்கு நான் வந்து சைடு வேலையை பார்க்க மாட்டேன், எனக்கு சைடா இருக்காது, எனக்கு வந்து அதுதான் மெயின், மக்களுக்கு சேவை செய்யறது தான் மெயின் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்றாங்க. அதனால இந்த இப்ப நான் பண்ற படம் வந்து பாத்தீங்கன்னா கடைசி கட்டத்துக்கும் வந்துருச்சு. ஸோ இந்த படத்தோட முடிவுகள் அந்த அடுத்து இருக்க ஒரு படங்களோட முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து முழுமையா அரசியல தான் இருக்க போறேன் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து விஜயோட சைட்ல இருந்து வருது. பட் இங்க ஒரு ட்விஸ்டும் இருக்கு, அதுதான் கடைசி படம் சொல்ல முடியாது, அதுக்கான ஒரு ட்விஸ்டும் நான் சொல்றேன். ஏன் காரணம் என்ன காரணம் அப்படின்னு, கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, கட்சி ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதுக்கான செலவுகள் வந்து இருக்கு தெரியுமா, அதுக்கான செலவுகள் வந்து இருக்கு. ஏன்னா அரசியல் கட்சி அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது, அதை ரன் பண்றதுக்கு நிறைய பணம் வந்து தேவை, ஏகப்பட்ட மணி வந்து தேவை. ஸோ அதுக்காக தான் விஜய் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா போயிட்டு அங்க இருக்க ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கூட வந்து டைப் பண்ணிருக்காங்க. ஸோ பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்காங்க. என்ன கம்பெனினா ராஜமௌலியோட டைரக்ஷன்ல வந்த ட்ரிபிள் ஆர் படம் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண இவிவி ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி கிட்ட இவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. எவ்வளவுனா கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அங்கிட்ட இருந்து ஒரு விஷயங்கள் வந்து நியூஸா நமக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இவங்க விஜய் வந்து என்ன பண்றாருன்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி கூட ஒரு 3-4 படம் டைப் பண்ணிட்டாங்க, அதுக்கான முன் அதாவது முன்பணமா வாங்கிக்கிறது. ஸோ 3-4 படத்துக்கான சம்பளத்தை வந்து முன்னாடியே வாங்கிக்கிறதா ஒரு டைப் பண்ணி பேசி ஸோ அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. ஸோ இதனால நம்ம விஜயோட படங்கள் வந்து இன்னும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கான எதிர்பார்ப்புகளும் இருக்கு. பட் இந்த பக்கம் என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டு பக்கத்துல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இல்ல என்ன 2 படம் தான், சோ இப்ப இப்போதைக்கு சைங்க பண்ண படங்கள் மட்டும் தான் நடிப்போம், அதுக்கப்புறம் நடிக்கிறது வந்து டவுட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இனிமே படங்கள் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். பட் இந்த அரசியல் அப்படின்றது பாத்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்றதுதான், நல்லது பண்ணா யாரா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்லது பண்ணல அப்படின்னா நிலைமையே மாறிடும். எனக்கு நம்பிக்கை இருக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு, நான் நினைக்கிற மாதிரி நல்லது பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு அரசியல்ல பிக் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ அவ்வளவுதான் கைஸ், எனக்கு வேற வெறுத்து ஊத்துது, ஃபேன் போட்ட சவுண்டும் கேட்காது. எனிவே இன்னைக்கான விஷயத்த உங்களுக்கு ஒன்னே நல்லா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ இன்னும் பாக்குறீங்க அப்படின்னா மக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த விஷயத்த பத்தி நடிகர் விஜய் அரசியலுக்கு வரதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவர் வந்தா இனி ஃபியூச்சர் நல்லா இருக்குமா, அவர் வந்து நல்லா செயல்படுவாரா, மக்களுக்கு சேவை பண்ணுவார் நினைக்கிறீங்களா, இல்ல எல்லா நடிகர்கள் மாதிரியும் வந்து இருப்பாங்க, ஈவன் சீமான் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்து இருக்கு. ஸோ என்னென்னலாம் நடக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க விஜய் ஃபேனா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, விஜய் ஃபேன் மட்டும் இல்ல எந்த ஃபேனா தான் லைக் போடுங்க, நமக்கு என்ன சினிமானா பாக்குறதா, என்டர்டைன்மெண்ட் ஓன்லி, சண்டை போறதுல இல்ல. ஸோ வேற இருந்தாலும் லைக் போடுங்க, எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் அப் ஆகும். எனிவே அடுத்து என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல